ஓம் சாந்தி. ஐயாயிரம் வருட முதல் தேவதேவியின் அருமையான சிறப்பான கதையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து கதையை கேட்போம். ஓம் மண்டலியை எதிர்த்து போராடுவதற்காக ஹைதராபாத்திலிருந்து கராச்சிக்கு வந்து விசாரணை குழுவை அமைத்து ஓம் மண்டலிக்கு எதிராக என்ன செய்தார்கள்? தீர்மானம் நிறைவேற செய்து வெற்றி கண்டவர்கள். இத்தனை எதிர்ப்புகளுக்கு இடையேயும் ஓம் மண்டலிக்கு வந்து கொண்டிருந்தவர்களின் எண்ணிக்கை, தூய்மை, சேவை அசைக்க முடியாதது. ஏன்? அவருடைய நம்பிக்கை, இவர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு முன் அவர்கள் என்ன, தோத்து போய்விட்டார்கள், களைத்து போய்விட்டார்கள். உறுதியாக சிவதந்தையின் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் பிரம்ம பாபாவையும் மம்மாவையும் பின்பற்றி அனைத்து குழந்தைகளும் உறுதியான நம்பிக்கையோடும் தூய்மையோடும் சேவையை செய்து கொண்டு ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலை. எதிர்ப்பாளர்களினால் அவர்கள் களைத்து போய்விட்டார்கள். ஒவ்வொருவராக கராச்சியை விட்டு ஹைதராபாத்துக்கு திரும்ப முற்பட்டனர். இவர்கள் இத்தனை நாளாக தங்களது நேரத்தையும் பொருளையும் சக்தியையும் வீணாக்கி கண்ட பலன் என்ன? கடவுளுடைய எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டதுதான் மிச்சம். அவர்கள் உயர்ந்த சிவ தந்தையின் வழி பற்றி நடந்தவர்களின் மனம் நோகும்படி பல துன்பங்களுக்காளாகி இவர்கள் அதன் பலனை விரைவிலேயே அனுபவிக்க ஆரம்பித்தனர். ஒரு நாளும் நாங்கள் மற்றவைக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்ன? ஏனென்று சொன்னால் இவர்கள் செய்வதெல்லாம் என்ன, சத்தியம், தர்மம், தூய்மை, உயர்ந்த ஞானத்தை கேட்கின்றார்கள். அப்படி கடவுளின்ற வழியை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு இவர்கள் துன்பங்களை சோதனைகளை கொடுத்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும்? மீண்டும் அவர்களுக்குத்தான் அந்த துன்பம் போய் சேரும். பந்தே அடித்தா திருப்பி பந்து வந்து உங்களுக்குத்தான் அடிக்கும். அதனால் நாங்கள் யாருக்குமே துன்பங்களை கொடுக்கக்கூடாது. அதை அவர்கள் பிறகுதான் என்ன செய்கின்றார்கள், புரிந்து கொண்டார்கள், அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இத்தனைக்கிடையேயும் ஓம் மண்டலியை பற்றிய எதிர்மறை சிந்தனைகள் இவர்களை விட்டு அகலவே இல்லை. ஆனால் பாருங்கோ, இன்னும் அவர்களுக்கு எதிர்மறையான சிந்தனை தான் இருக்கு. இன்னும் அவர்கள் திருந்தவில்லை. ஓம் பாபாவிடம் இருக்கும் பணம் விரைவில் கரைந்து போய்விடும் என்றும் இத்தனை பேரை வைத்து அவர் இவ்வளவுதான் காப்பாற்ற முடியும், இத்தனை பேரையும் எத்தனை நாளைக்கு தான் இவர் வச்சு பார்க்க போற என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யணும், கதைச்சு கொண்டிருக்கணும். விரைவிலேயே சச்சங்கம் மூடப்பட்டு குடும்ப பெண்கள் தானாகவே தங்கள் வீடு தேடி திரும்ப போகின்றார்கள் எனவும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். அந்த நாளை எதிர்பார்த்த வண்ணம் காத்திருந்தனர். இது அவர்கள் தங்கள் அறியாமையிலிருந்து இன்னும் விடுபடவில்லை என்பதை காட்டுகின்றது. ஓம் மண்டலியை நடத்தி கொண்டிருப்பது ஜார். அவர் ஜாரோ ஒரு மனிதர் அல்ல என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஓம் மண்டலி என்பது ஒரு சிலர் கூடும் பஜனை மண்டபமோ மடமோ அல்லது ஒரு சிறு மத அமைப்போ அல்ல. அது எல்லாம் வெல்ல உயர்ந்த இறைவனால் மனிதகுல ஆன்மீக மறுமலர்ச்சிக்காக புது உலக நவ நிர்மாணத்திற்கு அஸ்திவாரமாக நிறுவப்பட்டிருக்கின்ற ஓர் உலக பல்கலைக்கழகம். பணம் சம்பாதிப்பதல்ல இதன் குறிக்கோள். இதன் குறிக்கோள் என்ன? தூய்மை, சத்தியம். இதன் குறிக்கோள் அமைதி. எனினும் எதிர்ப்பு குழுவினர் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக
ஓம் மண்டலி, நடவடிக்கைகள் விரைவில் அஸ்தமித்துவிடும் என நம்பினார்கள். இந்நிலையை துரிதப்படுத்த வேண்டுமென நினைத்து ஓம் மண்டலிக்கு யாரும் டொனேஷன் கொடுக்க வேண்டாம் என்று விண்ணப்பித்து பத்திரிகைகளில் விளம்பரம் செய்தனர். ஓம் மண்டலி யாரிடமிருந்தும் டொனேஷன் தானாக வருவதாயிருந்தாலும் ஏற்பதில்லை என்ற விவரம் இந்த அப்பாவிகளுக்கு தெரிந்திருக்கவில்லை. தியாகத்தாலும் ஜோக பலத்தாலும் அளவற்ற நம்பிக்கையிலும் இறைவனது பாதுகாப்பிலும் நடந்து வருகின்ற இந்த அமைப்பை பொருளாதார பரிஷ்கரிப்பு என்ன செய்துவிட முடியும்? அது நாளுக்கு நாள் தொடர்ந்து அமைதியாக விருத்தியாகிக் கொண்டே இருந்தது. இதற்கிடையில் தங்கள் புதல்வியர்களை வலுக்கட்டாயமாகவும் கோர்ட் உத்தரவு பெற்றும் ஓம் மண்டலியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்ட சகோதரிகளின் நிலை என்ன? அவர்களுடைய நிலை என்னவென்றால், அவர்கள் அங்கே போனவுடன் அசைவ உணவு சாப்பிடுவார்கள், விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை அணிவார்கள், சினிமாவுக்கு போவார்கள், திருமண விழாக்களுக்கு போவார்கள், திருமணம் செய்து கொள்வார்கள். இவ்வாறாக எல்லாம் நினைத்து தங்களுடைய புதல்விகளை அழைத்து சென்றார்கள். ஆனால் நடந்ததென்ன? அவர்கள் தாமரை மலரை போல விடுபட்டு பெற்றவர்களாக பௌதீக வாழ்க்கையில் இருந்தாலும் இறைவனின் சிந்தனையிலேயும் ஆன்மீகத்திலேயும் அவர்கள் தங்களுடைய புத்தியை தொடர்பாக வைத்திருந்தார்கள். இதுதான் மிகவும் உயர்ந்த ஒரு சிந்தனை. அவர்களை வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டிக் கொண்டு போனாலும் அவர்கள் மாறவில்லை, தந்தையின் நினைவில் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். தங்கள் குழந்தைகளின் விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் மகிழ்ச்சியை நாமேன் கெடுக்க வேண்டுமென நினைக்க ஆரம்பித்தனர். இதையெல்லாம் பார்த்துவிட்டு பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நாங்களே அவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆன்மீக வாழ்விலே ஈடுபாடுடையவர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்கள் அவ்வாறே நடக்கட்டும் என எண்ணி அவர்கள் ஓம் மண்டலியில் இருக்க சம்மதம் தெரிவித்து கடிதம் கொடுத்து அனுப்பி வைத்தனர். ஆகா, அருமை! அவர்களுக்கே புரிந்துவிட்ட பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய செயல்களை பார்த்தவுடன் அதனால் தாங்களே மனம் வந்து குழந்தைகளை ஓம் மண்டலியில் இருங்கொண்டு சொல்லி சம்மதம் என்று தெரிவித்து கடிதத்தோடு அனுப்பி வைக்கின்றார்கள். அருமை! இவ்வாறு தன் பெற்றோரை விட்டு வெற்றிகரமாக ஓம் மண்டலிக்கு திரும்பி வந்த குழந்தைகளை பாபா அன்போடு வரவேற்று ஏற்றுக்கொண்டார். ஒரு சில பெற்றோர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதை அறிந்த எதிர்ப்பாளர்கள் தங்கள் சொரூபத்தை காட்ட ஆரம்பித்தனர். பாருங்க, சில நாட்களுக்கு பிறகு அந்த குடும்ப தலைவிகளிடம் அவர்கள் குழந்தைகளின் நிலை பற்றி இல்லாத பொய்களை சொல்லி தங்கள் புதல்வியரை வீட்டுக்கு திருப்பி அழைக்குமாறு வற்புறுத்தினர். இந்த பொய்களை நம்பாத மற்றவரை ஜாதி பிரச்சனை அதை செய்து விடுவதாக கூறி மிரட்டினார்கள். இப்போ ஜாதியை எடுத்துட்டீங்க. தங்கள் சொற்படி நடந்து கொள்ளாவிடில் மிகுந்த துன்பத்துக்குள்ளாக நேரிடும் என தொடர்ந்து அச்சுறுத்தி வந்தனர். திருப்பி திருப்பி என்ன செய்யணும்? பயமுறுத்தி கொண்டே இருக்கணும். தங்களுடைய சொற்களை கேட்க சொல்லினும். அதர்மம் நடந்து கொண்டிருக்கு. எனினும் இந்த பெற்றோர்கள் தாங்களாக எந்த முடிவும் எடுக்காதால் எதிர்ப்பாளர்கள் வேறொரு யுக்தியை கையாண்டனர். எதிர்ப்பாளர் என்ன செய்யணும், வேறு என்ன செய்யலாம் என்று ஏதோ ஒரு யுக்தியை செவி கையாண்டுட்டின. என்ன யுக்தி என்று பார்ப்போம். அதன்படி கராச்சிக்கு அண்மையில் சென்று விட்ட குழந்தைகளின் தாய்மார்களை அழைத்து கொண்டு கராச்சி சென்றனர். ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர்கள் சிவரத்னாஜி என்பவருடைய வீட்டு வாசலில் வந்து சேர்க்கப்பட்டனர்.
அவர் வந்து அந்த ஊரில மிக பெரிய மனிதர் என கருதப்பட்டவர். அவர் பேச்சை தட்டாமல் ஏற்கும்படியான செல்வாக்கு படைத்தவர். அன்று அவர் தன் வீட்டு வாசலில் பல பெண்கள் கண்ணீர் கம்பளையுமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவர்களை உள்ளே வருமாறு அழைத்தனர். அவர் கூப்பிடுறார், வாங்கோன்னு சொல்லி. அவருக்கு என்ன நடந்தன்னு தெரியாது. கூப்பிடுறார், ஏன் இப்படி வந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி உள்ளே பெண்களை கூப்பிடுகின்றார். அந்த பெண்கள் அவரிடம் தங்கள் புதல்வியர் தங்கள் சொல் கேளாமல் தங்களை பெரும் துயரத்துக்குள்ளாக்கிவிட்டு ஓம் மண்டலைக்கு ஓடி வந்து விட்டார்கள் எனவும், அவர்களை மீட்டு தர வேண்டும் என்றும், அவரை விட்டால் வேறு கதியில்லை என்றும் ஏற்கனவே படிப்பித்த பாடத்தை ஒப்பித்தனர். எதிர்ப்பாளர்கள் சொல்லி கொடுத்ததை அப்படியே போய் என்ன செய்யணும்? அந்த ஊரில் இருந்த அந்த பெரிய மனிதர்கிட்ட இவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் இல்லை, இது அவர்களுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படியே ஒப்பிவித்தார்கள். இதை கண்காணிக்க எதிர்ப்பாளர் சார்பில் ஒருவரும் அங்கிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கதையை அப்படியே நம்பிவிட்ட சிவநாஜி பாபாவுக்குடனே அழைப்பு விடுத்தார். உடனே அவர் என்ன செய்கிறார், அந்த பெரிய மனிதர் பாபாக்குடனே அழைப்பு விடுக்கிறார். பாபாவும் சிநேகபூர்வமாக வந்து அவரை சந்தித்தார். பேச்சிற்கிடையே குழந்தைகள் ஓம் மண்டலிலிருந்து தங்கள் வீட்டுக்கு செல்ல விரும்பினால் அவ்வாறே செய்யலாம், இதில் ஆட்சேபனை எதுவுமில்லை என்று பாபா கூறினார். இப்படி அவர்கள் ரெண்டு பேரும் கதைச்சு ஓம் பிள்ளைகள் விரும்பினால் குழந்தைகள் விரும்பினா அருள் வீட்டுக்கு சென்று விடலாம், அதில் என்ன இருக்குது என்று பாபா மிக அமைதியாக ஆறுதலாக பதிலை கூறினார். பின்னர் பாபா ஓம் மண்டலிக்கு வந்து அந்த வீட்டாருடைய குழந்தைகளை சிவர்ணராஜினுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். பாபா சொன்னதன் பேரில் குழந்தைகள் அங்கு சென்றனர். அதன் பின் என்ன நடந்தது என்பதை இன்று மதுபனில் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கும் பிரம்மகுமாரி மனோகரர் இந்திராஜி அவர்கள் கூறுகின்றார். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மதுபன் இந்திரசபை அமரத்துவ புண்ணிய பூமி அங்க பொறுப்பாளராக இருக்க பிரம்மகுமாரி மனோகர் இந்திராஜி அவர்கள் வந்து என்னென்ன நடந்தது என்று சொல்லி, அவ வந்து அங்கே இருந்தவதானே பாவுக்கு தெரியும், அந்த சகோதரி சொல்வதை நாங்கள் இப்பொழுது கேட்போம். பாபாவின் கட்டளைப்படி நானும் மற்ற சகோதரிகளும் சிவர்ணராஜியின் வீட்டுக்கு சென்றோம். அந்த வீடு பெரிய அரண்மனை போல இருந்தது. உள்ளே அந்த பெரியவர் எங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவரைப் போல வெளியே வாசலை பார்த்த வண்ணமாக அமர்ந்திருந்தார். நாங்கள் அவர் அருகில் சென்றதும் எங்களை சுட்டெரித்து விடுவதைப் போல பார்த்தார். அவரது கண்கள் கோபத்தால் சிவந்து காணப்பட்டன. அவர் எங்களை எதுவும் விசாரிக்கவில்லை. எங்களை பார்த்து, நீங்கள் உங்கள் தாய்மார்களுடன் வீட்டுக்கு செல்லுங்கள் என கட்டளையிட்டார். நாங்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த பெரியவரை பார்க்க இன்னும் சிலர் அங்கு வந்து அமர்ந்தனர். அவர்களிடம் அந்த பெரியவர் சொல்லுகின்றார், எங்களை சுட்டிக்காட்டி, இந்த பெண்கள்தான் தங்கள் தாய் தந்தையரை மதிக்காமல் அவர்களை மிகவும் துன்பத்துக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் என்று கூறினார். இந்த சொற்கள் எங்களுக்கு மிகவும் வேதனையாகவும் எங்கள் மீது சைத்தான் கல்லறிவதை போன்றிருந்தது. அப்பொழுது அங்கிருந்த மற்றவர்களும் எங்களை வெறுப்புடன் பார்த்தார்கள். உடனே நாங்கள் அங்கிருந்து நகர்ந்து காரில் சென்று அமர்ந்து கொண்டோம். சிறிது வினாடிகளுக்குள்ளேயே எங்களுக்குள்ளே இருந்து யாரோ பேசுவதாக உணர ஆரம்பித்தோம். அந்த குரல், ஓ சிவசக்திகளே, இவர்களை பார்த்து பயப்படாதீர்கள், அவர்களுக்கு ஞானத்தை எடுத்து சொல்லி அவர்களை அஞ்ஞான அறியாமை பிடியிலிருந்து விடுவியுங்கள். இவ்வாறாக
ஒரு சக்தி வாய்ந்த குரல் எங்களுக்குள்ளே ஒலிக்கின்றது. இந்த குரலில் நாங்கள் புத்துணர்ச்சி பெற்றுவிட்டோம். ஆகா, அருமையாக போகின்றது இந்த கதை. மீண்டும் இந்த சுவாரஸ்யமான கதை தொடர்ந்து நாளை வரும். ஓம் சாந்தி.